ஆச்சரியம் அல்ல. ஏன்னா அவங்களோட கொள்கை என்ன தெரியுமில்ல, கோயிலுக்கு கூட போகலாம் அப்படிங்கறதுதான். ஏன்னா அவங்க ஏகத்துவம் பத்திரிகை எழுதியிருக்கிறாங்க, ஜூன் 2010 முஸ்லிம் அல்லாதவர்களின் வீடுகளில் சிலைகளோ இன்ன பிற உருவங்களோ இருந்தால் அங்கே நுழைவது தவறில்லை, அவர்களின் வழிபாட்டு தலங்களை பார்வையிடுவதும் தவறல்ல, கோயிலுக்கெல்லாம் போகலாங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்தா இப்படிதான் போகும். ஏன்னா அல்லாதான் அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க, நீங்க சொல்றது இல்ல, இப்படிதான் நாங்க வழங்குறோம், அல்லாதான் அவுளியா, அவுளியாதான் இல்ல, நீங்க சொல்லல, நாங்க வணங்குறோம், இப்படிதான் நாங்க புரியுறோம் அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னா சிலை வழிபாடு உங்களிடம் இருக்கிறது என்று நாங்க புரியுறோம். ஏன் கற்பனையில உள்ள விக்கிரகங்களை வணங்குறீங்க அப்படிங்கும் பொழுது சிலையை வணங்கவும் இதுவும் ரெண்டு ஒண்ணுதான். இது கல்லிலே செதுக்கப்பட்ட சிலைகள், நீங்க வைக்க வணங்குறது கற்பனையிலே செதுக்கப்பட்ட சிலைகள் அப்படின்னு நாங்க வணங்குறோம்னு நாங்க சொல்லத்தான் செய்வோம். அடுத்து நாங்க என்னென்ன கருத்து வைக்கிறோம், இப்ப நிலைப்பாடு ரெண்டு பக்கமும் இருக்குதுங்க. தமிழ்நாடு தௌஹி ஜமாத்து ஷிருக்குக்கும் பிதாத்திற்கும் சொந்தக்காரங்கிறது நம்ம நிலைப்பாடு. அதுக்காக எத்தனையோ நம்ம குற்றச்சாட்டு வச்சோம், இதுக்காக தான் பதில் சொல்றாங்களா? நம்ம என்ன சொன்னோம், வண்ணல் கூவத்தல் இல்லாஹி ஜமியா அப்படிங்கிற வசனத்தை வச்சு உயிரா உள்ளவங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்றீங்க, மரணித்தவருக்கு சக்தி இல்லைங்கிறீங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சக்தி, இந்த வசனம் சொல்லுது. நீங்க உயிரா உள்ளவங்களுக்கு சக்தி உண்டு என்று சொன்னதன் மூலம் நீங்கள் இணை வைப்புக்கு உள்ளாகிறீர்கள், இதுக்கு என்ன பதிலு? அதே போல நம்ம சலாத்துல ஜனாதா விஷயம் சொன்னோமே, ஒரு முஸ்லிமை காபூராக்குறீங்க, நபிகளாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு பிரகாரம் நீங்க காபூர் ஆயிட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சோமே, அப்படியெல்லாம் இல்லைன்னு மறுத்தீங்களா? அப்ப என்ன, அவங்க எல்லாம் இது ஒப்புக்கொண்டாங்கன்னு தான் ஆகுது. நம்முடைய நிலைப்பாட்டு பிரகாரம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறோம், நேற்றையில இருந்து பதிலே காணாங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக சஹாபா பெருமக்கள் விஷயத்துல இப்படி அபாண்டமா சொல்றீங்களேன்னு சொல்லி அவங்க நூல்ல இருந்து வாசிச்சோம். அவங்க என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று தானே எழுதியிருக்கிறது, அப்படி சொன்னார்கள் என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். நபிகளாம் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, ஆதாரத்தை காமிங்க எங்களுக்கு, சஹாபா பெருமக்கள் பிதாத்தி செய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஆதாரத்தை எங்களுக்கு காமிங்க. நீங்க சொன்னா சரியாருமா? அதுலே இருக்குது, நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால்தானே இருக்குது. நானா சொன்னேன், நபிகளாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை சொன்னதாக நீங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களாகவே உங்களுடைய மனோச்ச பிரகாரம் அருமை தோழர்களை அல்லாஹு தாலா புகழ்ந்து சொன்னான ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹு தாலா அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டான், புரிந்து கொண்டு விட்டாண்டு, அப்படிப்பட்ட சீதேவிகளை புனிதர்களை விதாத்தி செய்வார்கள் என்று சல்லல்லாஹு சொல்லியிருப்பதா நீங்க சொல்றீங்க? அப்படி சல்லல்லாஹு சொல்லியிருந்தா நீங்க ஆதாரத்தை காமிங்க. அப்போ நீங்க இந்த ஹதீஸை வச்சு இப்படி தவறா புரிஞ்சு எழுதுங்க என்று அந்த ஹதீஸையும் சொன்னோமே, மறுமையா நீங்க தெரியாத உங்களுக்கு எதை வச்சு நாங்க எழுதணும் அதையும் நீங்க சொல்லணுமே, தெரியாதா உங்களுக்கு? என்ன பச்சை புள்ள கேக்குற மாதிரி கேக்குறீங்க? ஒரு சஹாபா பெருமக்கள் விஷயத்திலே ஒரு ஹதீஸ வச்சு அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறீங்க, வீண் பழி சுமத்து நான் பதில் சொல்லாங்கன்னு சாதாரண ஒரு மூமின் விஷயத்திலேயே அருமை தோழர்கள் விஷயத்துல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. சல்லதான் சொல்லியிருக்கிறார்கள் என்றுதானே எழுதி, அப்ப நீங்க எழுதுனீங்க சல்லதான் சொன்னாங்களா? அப்படி அந்த ஹதீஸ் அடிப்படையில் ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸ் சஹாபா பெருமக்கள் என்பதற்கு ஆதாரம், அதுக்கு பதில் சொல்றது விட்டுவிட்டு ஹதீஸ்ல இருக்கிறதா சொன்னேன், ஹதீஸ்ல இருக்கிறத ஏன் நீங்க தவறா புரிஞ்சீங்க? ஒரு புனிதர்களையும் காபிராக்குறீங்க இந்த ஹதீஸ் வச்சு. உங்களுடைய தவறுனால, உங்களுடைய விளங்கா தன்மையினால, உங்களுடைய புரியாமையினால அருமை தோழர்களையே விதத்துவாதிகள் அப்படிங்கிற கடும் குற்றம் சாட்டுங்கிறீங்க. அவங்களும் முர்த்தத்தை நீங்க கடும் சொல்லுவாக்குறீங்க. ஹதீஸ் இருக்கிறது சஹாபா பெருமக்களையா குறிக்கிறது, அப்படிதான் குறிக்க ஆதாரத்தை எடுத்து வைங்க. அது விட்டு சல்லதான் சொன்னாங்கன்னு தானே சொல்லல, அவங்க நீங்க தான் சொன்னதாக இட்டு கட்டுறீங்க. சல்லதாசம் சொல்லி இருக்கிறாங்களே, மன் கதம அழிய முத்தன் பழிய தபோ மக்காதகம் என்னன்னா, நான் சொல்லாதத சொன்னதா யாரா சொன்னா அவருடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் சொன்னாங்க. அவங்க சொல்லா சொல்றீங்க இல்ல, அந்த இது சகாபாக்களை தான் குறிக்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க ஆதார் தருவீங்க. இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகும் நீங்க ஒண்ணு பொதுவா கேக்குறீங்க, பொதுவாக நாங்க தான் சொன்னோமே இந்த அதீத வச்சு தான் எழுதிருக்கிறீங்க என்று உங்களுக்கு தெரியாதா? இந்த அதீத உங்களுக்கு தெரியாதா? யாரா ஒரு ஆள் தெரியாதா பரவாயில்ல, எழுதுனே நீங்க உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கு? அதீத சுட்டி காட்டிட்டோம்ல, ஒண்ணு எழுத தப்புன்னுங்க அல்ல, அந்த ஹதீஸ் பிரகாரம் நாங்க எழுத ரைட் தான் வாதிங்க. நாங்க ஹதீஸ் தான் நாங்க சொல்றோம், ஹதீஸ் இருக்குது, இது சஹாபா பெருமக்களை குறிக்காதுங்கிறோம் நாங்க. குறிக்கும் தானே நீங்க சொல்லுங்க, எவ்வளவு அபாண்டமான குற்றச்சா. இதன் மூலம் சஹாபா பெருமக்களையே நீங்கள் பிதாத்துவாதிகள் முர்த்தத்துகள் என்று சொன்னதன் மூலம் சிலதான் சொன்னாங்கல்ல,
ஒரு முஸ்லிம் பார்த்து காபிரண்டா சொன்னவங்க காபிரா பேர்வாண்டு இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து குபரில இருக்கிறது அப்படிங்க குற்றச்சாட்டு அதுக்கு நீங்க இன்னும் பதில் வைக்கலைய எங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு நீங்க பதிலே சொல்லல அடுத்து சொல்றீங்க பூமி எல்லை இருக்கிறதா இல்லையாண்டான் ஆதாரம் கேட்டோம் பூமியில இருப்பவர்கள்லாம் அழைத்தால் கேட்பாங்களா ஆதாரம் கேட்டாங்கிறீங்க தலைப்பதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் திரும்ப நீங்க மறுபடியும் நீங்க நிலைப்பாட்டை படிக்க மாட்டேங்கிறீங்க நம்ம தலைப்பு என்ன எங்களுடைய செயல்பாடு சிறுக்குள்ளதா அதுதானங்க பூமியிலே உழைப்பவர்கள் எல்லாம் அழைத்தால் கேட்குமா கேட்காங்கிறது இப்ப வாதம் அல்ல திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அது கலிக்காவலோட முடிஞ்சு போச்சு இப்போ நான் எல்லை உள்ளதுங்கிற அமைப்புல நான் பேசினா இது சிறுக்கா அந்த தலைப்புக்கு வாங்க பூமி எல்லை உள்ளது எங்களுக்கும் தெரியும் பூமியில் உள்ளவங்க எல்லாம் கேட்பா நீங்க சொல்றீங்களே அதுக்கு தான் ஆதாரத்தை கேட்காங்கிறாங்க அதான் சப்ஜெக்ட் நான் பூமியில உள்ளவங்க எல்லாம் கேட்பாங்க ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள் கேட்பாங்க எல்லைக்கு உட்பட்டேன்னு வந்துட்டான் இறைவன் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டவன் இவங்க எல்லாம் எல்லைக்கு உட்பட்டதுதான் இந்த நிலைப்பாடு என் நிலைப்பாடு இந்த என்னுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நாங்கள் சிறுக்கு செய்யறோமா இல்லையா அதுதான் தலைப்பு நீங்க இருக்குன்னு சொல்லிவிட்டீங்க அதுக்கு ஆதாரம் அதான் தலைப்பு தலைப்பின் பிரகாரம் வாதம் செய்யுங்க நாங்கள் சிறுக்கு செய்யறோம் என்பதற்கு உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்காதீங்க சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க கேளுங்க அப்படிங்கறதே தான் அடுத்து சொன்னாங்க நாத்தியவாதத்தை எங்க வைக்கிறீங்க குர்ஆன் அடிப்படையில் நான் வாதம் செய்ய வேண்டியதானே அவர் ஒரு வாரா இவர் வரா நாத்தியவாதிகள் அப்படி பண்ணாங்க அப்படி நம்ம சொன்னா நாத்தியவாதி கேட்டாங்க நாங்க அறிவுபூர்வமா விளக்கணும் நாங்க என்ன விளக்குனீங்க அவங்க கேட்ட நீங்க விளக்குனீங்களா அவங்க நாத்தியவாதத்துல எடுத்துட்டேனால நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த இப்ப சொல்லி காமிக்கிறேன் அல்லாவிற்கு உரம் இருக்கு அவனு அழிந்து போவாங்கிறீங்களா அப்படின்னு கேள்வி வச்சாரு ஒன்னு அவர் கேட்டது தப்பு அவருக்கு சொல்லியிருக்கணும் இல்ல அந்த கருத்தின் பிரகாரம் இறைவன் இதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்கணும் உங்களுடைய முழு விவாதத்தில் இதுக்கு பதில் சொன்னீங்களா நீங்க எல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டுங்கிறீங்க அதான் நம்ம நாத்தியவாதத்தின் மாதிரி ஆனா கேட்டான் பாருங்க உருவம் இருப்பதெல்லாம் அழிந்து விடும் அப்ப இதுல என்ன வழங்குது இறைவனுக்கு உருவம் இல்ல அப்படிங்கறதுதான் இல்ல இறைவனுக்கு உருவம் உண்டு விஞ்ஞான நீதிக்கு மாற்றம் அப்படிங்க உங்களுக்கு கொள்கையா இருந்தா அதுக்கு பதில் சொல்லிருக்கணும் என்ன பதில் சொன்னீங்க அப்படி பதில் சொல்லியிருந்தா அங்க பதில் சொல்லுங்க அதனால நம்ம நாத்தியவாதம் எல்லாம் சொல்லிட்டோம் சொல்லிட்டோம் சொல்றதல்ல இப்ப இந்த இதெல்லாம் கேள்வி கேள்வியாகத்தான் இருக்கிறது அவங்க சொன்னாங்கிறதுனால இது நம்ம எடுத்துக்காட்டுகின்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது முசாபகா விஷயத்தை நம்ம என்ன சொன்னோம் நீங்க ஒரு கையில தான் கொடுக்கணும் அப்படி உங்க நிலைப்பாடா அப்படி அப்படிதான் சொன்னா இல்ல ரெண்டு கையிலும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிற நாங்க ஆதாரத்தை எடுத்துக்காட்ட தயாரா இருக்கிறோம் உங்க நிலைப்பாட்ட சொல்லுங்கன்னு சொன்னோம் ரெண்டுலையும் கொடுக்கலாம்னா பிரச்சனை விட்டுறலாம் அப்படின்னும் இப்ப உங்க பிரச்சனையை சொல்றீங்க தாங்குறீங்க ஒரு கையில தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க இல்ல ரெண்டு கையில இருக்குங்கிற அதையும் நம்ம காமிக்கிறோம் அதுக்கு உங்க விளக்கத்தை சொல்லுங்க நாங்க கேட்டிருக்கோம்ல நீங்க ஒரு கையில தான் சொன்னா நாங்க ரெண்டு கைங்கிறது ஆதாரம் தர்றோம்னு சொல்லி இருக்கிறோம்ல உங்க நிலைப்பாட்ட சொல்றீங்க தாங்குறீங்க சகோதரர்களே நிலைமை தெளிவாகி முழுமையாக தெளிவாகிவிட்டது அதாவது எல்லைன்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா அதுக்கு உங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது தெல்ல தெளிவாக நிரூபிச்சிட்டாங்க அப்ப இறைவன் போலத்தான் அந்த இறந்தவர்களும் கேட்கிறார்கள் என்பதுதான் அவங்களுடைய நிலைமை எல்லை எது கேட்கிறோம்னா உங்களுக்கு எல்லையை காட்ட இயலாது எல்லைங்கிறது பொய்யா சொல்றீங்க நிஜமா சொன்னாதான் நீங்க வந்து நாங்கள் இணை கற்பிக்கலன்னு சொல்லலாம்
எல்லேன்னு சும்மா சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல அப்படியே வைத்திருக்கிறீர்கள், அதுதான் உண்மை. அதனால நீங்க முஷ்ரிக்கு தான் என்பது இதுவரைக்கும் ஆதாரம் ரெண்டு நாளா முடிய போய் ஆதாரம் காட்டதுனால முஷ்ரிக் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபணம் ஆகிவிட்டது. அடுத்ததாக வந்து நாத்திகவாதத்தில் வந்து இறைவன் இருக்கிறானான்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாங்க. இறைவன் இருக்கிறானாங்கிறதா கேள்வி அதில் கேட்டாரு அவங்க போட்ட கிளிப்பிங்கில. இறைவன் இருக்கிறானா